எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்டு ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்க அண்ணன். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச 2024 ராயல் ரம்பல் பேப்பரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ராயல் ரம்பல் பேப்பர் வியூ ஸ்டார்ட் பண்ண உடனே கிக் ஆஃப் ஷோ நடக்குது. கிக் ஆஃப் ஷோவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ராயல் ரம்பல் நடக்க போகிற அந்த நாலு மேட்சை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக மெயின் ஷோலேயே நாலு மேட்ச் தான் வச்சாங்க, அதனால கிக் ஆஃப் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா WWE எந்த விதமான மேட்சையும் நடத்தலை. கிக் ஆஃப் ஷோ முடிஞ்சதோடு வந்து பார்த்திங்கன்னா ஸோ மெயின் ஷோ ஸ்டார்ட் ஆகுது. மெயின் ஷோ ஸ்டார்ட் ஆன உடனே ஃபஸ்ட்டு மேட்சே வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸுக்கான ராயல் ரம்பல்லேருந்து ராயல் ரம்பல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உமன்ஸுக்கான ராயல் ரம்பல் மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் என்ட்ரன்ஸாக நட்டாலியா உள்ளே வராங்க. செகண்ட் என்ட்ரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்காக நயோமி WWEக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ரிட்டர்ன் வந்து நட்டாலியாவும் நயோமியும் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கான ராயல் ரம்பல் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த 90 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லர் அப்படின்ற மாதிரி கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா 30 உமன் ரெஸ்லர் வருவாங்க. கடைசியாக யார் ரிங்குக்குள்ளே நிற்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல் மெனியால் ஸோ உமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனோ இல்லை உமன் சாம்பியன்ஷிப்கான ஒரு வாய்ப்போ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மேட்சோட ஸ்டிப்புலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்ச்சு. நட்டாலியா நயோமி ரெண்டு பேருமே வேற லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பேலி உள்ளே வராங்க, நாலாவதாக கேண்டி செலோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் நட்டாலியாவாக இருக்கட்டும், நயோமியாக இருக்கட்டும், அதே மாதிரி ஸோ பேலியாக இருக்கட்டும் உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ பியாங்கா பிளேயராக வராங்க, அவங்க 10th என்ட்ரன்ஸாக வராங்க. அதுக்கப்புறம் நயா ஜாக்ஸ், பெக்கி லிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் ரொம்பவே ஷாக்கிங்காக சர்ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா நயோமி 2nd என்ட்ரன்ஸில் வந்திருந்தாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 28th என்ட்ரன்ஸாக ஜேட் கார்கில் வந்து பார்த்தீங்கன்னா WWEக்கு ரிட்டர்ன் ஆகியிருப்பாங்க. கடைசியாக 30th என்ட்ரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்காக லிவ் மார்கன் இன்ஜுரியிலிருந்து WWEக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச்சு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து எலிமினேட் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாராலையுமே நயா ஜாக்ஸ் எலிமினேட்டே பண்ண முடியாது. ஜேட் கார்கில் வந்து அசால்ட்டாக தூக்கி அவங்களை எலிமினேட் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா நயோமி எலிமினேட் பண்ணுற மாதிரியும் இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக போகுது. ஃபைனலி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேலி, லிவ் மார்கன், ஜேட் கார்கில் அவங்க மூணு பேர் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க மூணு பேரும் பயங்கரமாக அடிச்சுக்குவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில் எலிமினேட் பண்ணுவாங்க. பேலி லிவ் மார்கன் எலிமினேட் பண்ணி ஃபைனலி பேலி வந்து பார்த்தீங்கன்னா 2024 உமன்ஸ் ராயல் ரம்பலை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. ஸோ வின் பண்ணிவிட்டு ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸல்மினியாக்கு போக போகிறாங்க. அப்படியே பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. ஸோ ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வின் பண்ணதுக்கு சிரிக்கிறாங்க. ஒரு பக்கம் யோஸ்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேலி வின் பண்ணதை நினச்சி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனாக இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ பேலி யாரை சூஸ் பண்ண போகிறாங்க, ரெஸல்மினியில் அவங்க யார் கூட மோத போகிறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ராயல் ரம்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சதோட செகண்ட் மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா அன்டிஸ்புட்டி WWE யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. ரோமன் ரிங்ஸ் வேர்சிஸ் ராண்டி ஓட்டன் வேர்சிஸ் எல்ஏ நைட் வேர்சிஸ் ஏஜி ஸ்டைலுக்கான ஒரு ஃபேட்டல் ஃபோர் வே மேட்சே. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. ரோமன் ரிங்ஸாக இருக்கட்டும், ராண்டி ஓட்டனாக இருக்கட்டும், எல்ஏ நைட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்துருப்பாரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த மேட்சில் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக போகும். எப்பவும் போல சோலோ சுகாவோட இன்வால்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் இருக்கும். ஃபைனலி சோலோ சுகாவோட இன்வால்மெண்ட் இருந்தாலும் இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக போகும். ஏஜி ஸ்டைல் வின் பண்ணலாம் ட்ரை பண்ணுவார், ராண்டி ஓட்டன் வின் பண்ணலாம் ட்ரை பண்ணுவார், எல்ஏ நைட் வின் பண்ணலாம் ட்ரை பண்ணுவார். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி ஸ்டைலுக்கு ஒரு ஸ்பியர் போட்டுட்டு இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் அவரோட அன்டிஸ்புட்டி WWE யூனிவர்சல் சாம்பியனை அவரே ரீடைன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ அதுக்கடுத்தபடியாக கெவின் ஓவன்ஸ் வர்சிஸ் லோகன் பாலுக்கான ஒரு US சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. கெவின் ஓவன்ஸாக இருக்கட்டும், லோகன் பாலாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஃபைனலி இந்த மேட்சில் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் இந்த மேட்சில் லோகன் பாலுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு உள்ளே வருவார். உடனே ஆஸ்டின்
தியரி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரேசன் வாலர் உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா சீட் பண்ணி ஏமாத்துறதுக்காக அவர்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுப்பாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணேன். கெவின் ஓவன்ஸ் அதை வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லோகன் பால் அடிப்பார், அடிச்சுட்டு பின் பண்ணுவார், ரெஃப்ரி அதை பார்த்துருவார். ஸோ அதனால் அந்த மேட்ச் அதே இடத்துல ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிச்சு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் தான் வின் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க. ஸோ அதுக்கடுத்தபடியாக கடைசியாக இன்னைக்கு ராயல் ரம்பலோட மெயின் இவெண்ட் மேட்ச் நடக்குது. ஸோ கடைசி மேட்ச் மென்ஸுக்கான ராயல் ரம்பல் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் என்ன நடக்க போகுது, யார் ஃபஸ்ட்டு வரப்போகிறா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே யாரா செகண்ட் என்ட்ரன்ஸாக வருவா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். ரெண்டாவது என்ட்ரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிமி ஊசோ உள்ளே வராரு. நம்ம எல்லாரும் பயங்கரமாக எதிர்பார்த்த ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீம் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWE ரெஸ்ல்மேனியா நடத்தலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மேட்சுக்கான ஒரு ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ராயல் ரம்பலில் கிரியேட் பண்ணுறதுக்காக ஸோ ரெண்டு பிரதர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு மென்ஸ் ராயல் ரம்பல் மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. ஸோ மூணாவதாக கிரேசன் வாலர் உள்ளே வராரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்சாக போகுது. ஸோ அதுக்கடுத்தபடியாக நாலாவது என்ட்ரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராடே WWE கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் கழித்து ரிட்டன் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு. அஞ்சாவது என்ட்ரன்ஸாக கேமரோன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ்கே நாக்கமோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு 90 செகண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லர் உள்ளே வந்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருமே ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஒரு கட்டத்தில் பாபி லாஷ்லி வந்து பார்த்தீங்கன்னா கேரியன் கிராஸை வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணுவார். கேரியன் கிராஸ் சமகாண்டாகி ஏஓபி டீமோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல பாபி லாஷ்லி எலிமினேட் பண்ணி அந்த ரெண்டு டீமும் பயங்கரமாக அடிச்சுக்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் போகும். ஸோ அதுக்கடுத்தபடியாக 15th என்ட்ரன்ஸாக கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அவர் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பார். ஸோ NXT-லிருந்து 20th என்ட்ரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பயங்கரமாக எல்லாரையும் அட்டாக் பண்ணுவார். குறிப்பாக ஓமஸ் எல்லாம் தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணுற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு. கடைசியாக சிஎம் பங்க் எப்போ தான் வருவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா 27th என்ட்ரன்ஸாக உள்ளே வராரு. 29th என்ட்ரன்ஸாக ட்ரூ மேக்கின்டயர். 30th என்ட்ரன்ஸாக யார் வருவா, சர்ப்ரைஸாக யாரெல்லாம் வருவாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். அந்த இடத்துல சாமி சைன் வந்து பார்த்தீங்கன்னா 30th என்ட்ரன்ஸாக உள்ளே வராரு. உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக போகுது. ஸோ ஃபைனலி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ யார் ஃபைனல் 4 பேராக வரப்போகிறாங்க, யார் இந்த ராயல் ரம்பல் வின் பண்ண போகிறாங்க, ஸோ சிஎம் பங்கா கோடி ரோட்ஸா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ், குந்தர், சிஎம் பங்க், ட்ரூ மேக்கின்டயர் இவங்க 4 பேர் ரிங்குக்குள்ளே இருப்பாங்க. 4 பேருமே ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க. ட்ரூ மேக்கின்டயர் ராயல் ரம்பல் வின் பண்ணுற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாரு. ஒரு கட்டத்தில் சிஎம் பங்கை ட்ரூ மேக்கின்டயர் எலிமினேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் ட்ரூ மேக்கின்டயரை வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணுவாரு. உடனே அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் எலிமினேட் பண்ணுவார். அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸும் சிஎம் பங்கும் பயங்கரமாக அடிச்சுக்குவாங்க. கோடி ரோட்ஸ் வின் பண்ணுவாரா, சிஎம் பங்க் வின் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காமல் ஃபைட் பண்ணுவாங்க. ஃபைனலி நம்ம யாருமே எதிர்பாராத விதமாக கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் எலிமினேட் பண்ணி ஸோ தொடர்ந்து ரெண்டாவது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் இந்த வருஷம் ராயல் ரம்பலை வின் பண்ணி செலப்ரேஷன் பண்ணுறாரு. குறிப்பாக 2023-2024 ஸோ கண்டினியூஸாக ரெண்டு ராயல் ரம்பல் வின் பண்ணி ஸ்டோன் கோல்டோட ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணுறாரு. உடனே ரோமன் ரிங்ஸும் செத் ராலன்ஸும் ஆடியன்ஸ் சைட்லேருந்து உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் ரோமன் ரிங்ஸை கை காமிச்சு நீ தானே என் டார்கெட்டு, ரெஸ்ல்மேனியா நான் உடனே தான் சேலஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட இந்த வருஷம் ராயல் ரம்பலில் முடிகிறாங்க. இந்த வருஷம் ராயல் ரம்பலை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நடந்துச்சு. இந்த வருஷம் ராயல் ரம்பலில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் முடிய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கிறத கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.